ஹாய் ஹலோ வணக்கம் டியர் மக்களே, திமுக மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்றதும் அதற்கு பாஜக எங்களுக்கு தனி நாடு கொள்கையை வேணும் சொல்லி எதிர்வினையா பேசுறதும் கடந்த சில நாட்களாவே நடந்துட்டு வருது. இந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற விதமா சமீபத்தில் நடந்த மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்துல கூடமே எல் முருகன் அவங்க அமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அவருடைய பேருக்கு பின்னாடி கொங்கு நாடு தமிழ்நாடு என மென்ஷன் பண்ணியிருந்தது. இதுக்கப்புறமே இந்த கருத்து இன்னுமே அதிகமா பேசப்பட்டுட்டு வருது. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாடை இரண்டா பிரிக்கணும் இல்ல மூணா பிரிக்கணும் அப்படின்ற கருத்து இப்பதான் பேசப்படுதா இல்ல இதுக்கு முன்னாடி பேசப்பட்டுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் பல காலகட்டங்கள்ல இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுதான் இருக்கு. இந்த கருத்து சாத்தியமா, மாநிலங்களை ரெண்டா பிரிக்க முடியுமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா, எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. தமிழகத்தை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என ரெண்டா பிரிக்கணும் என்ற கருத்து பல காலமாவே பேசப்பட்டுச்சு. மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் காலத்திலுமே திருச்சிய தனி தலைநகரமா ஆக்கணும் என்ற கருத்தும் பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டை மொத்தம் நாலா பிரிக்கலாம், மத்திய, வடக்கு, தெற்கு, அப்புறம் மேற்கு. இப்போ இந்த மேற்கு பகுதியை தான் நாம கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இந்த கொங்கு பகுதியில என்னென்ன மாவட்டங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், இந்த மாவட்டங்களோட சேர்த்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுடைய சில பகுதிகளையும் இணைச்சு கொங்கு நாடு அப்படின்ற ஒரு தனி நாடு வேணும் என்ற கோரிக்கையை தான் இப்ப சொல்லிட்டு வராங்க. இந்த கொங்கு மண்டலத்துல மொத்தம் 57 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த பகுதியில அதிகமா கொங்கு வேளாளர் கவுண்டர் அப்படின்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் தனி நாடா வேணும் என்ற கோரிக்கை பேசப்படுது. இப்போ இந்த கொங்கு மண்டல பகுதியை மட்டும் தனி நாடா பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மத்திய அரசாங்கத்தால தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்க முடியும். இதற்கு சட்டத்திலுமே இடம் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பாராளுமன்றத்துக்கு ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கான முழு அதிகாரமும் இருக்கு. ஆர்டிகல் 3 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கும் இல்லனா ரெண்டு மாநிலங்களை சேர்த்து ஒரு மாநிலமா உருவாக்குறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி அவர் மட்டுமே தன்னிச்சையா முடிவு எடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. மத்திய அமைச்சரவையை கூட்டி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணணும். அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க மட்டும்தான் குடியரசுத் தலைவரால முடியும். அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட மாநிலத்தோட சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாரு. அந்த மாநிலத்தோட சட்டமன்றம் இத பத்தின ஒரு கருத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சொல்லணும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்களுடைய கருத்தை சொன்னாலும் இல்லனா மறுத்தாலுமே குடியரசுத் தலைவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. அப்ப ஒரு மாநிலத்தை பிரிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இல்லனா அதை தடுக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துல ஒரு சிறு கட்சியா இருக்கிறவங்க தங்களுக்கான ஒரு மாநிலம் வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களால கேட்டு பெற முடியாது. ஒருவேளை மாநில சட்டமன்றத்துக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா சென்னை மாகாணத்துல இருந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இது போல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்காது. ஒரு மாநிலத்தை இரண்டா பிரிக்கிறத எப்படி சட்டப்படி நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, தி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதாவது மாநில சீரமைப்பு குழு அப்படின்ற ஒரு குழுவை உருவாக்கி இதற்கான பணிகளை செய்வாங்க. இதுக்கு முன்னாடி இது போல மாநிலங்களை இரண்டா பிரிக்கிற நடைமுறைகள் இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களிலுமே இருந்திருக்கு. அதற்கு உதாரணமா உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தரகாண்டமும், பீகார்ல இருந்து ஜார்க்கண்டும், பஞ்சாப்ல இருந்து ஹரியானாவும், மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கரும், இப்போ ரீசென்ட் டைம்ல கூட ஆந்திரால இருந்து தெலுங்கானாவை 2014 பிரிச்சாங்க. இன்னமும் பல மாநிலங்கள்ல பிரிக்கிறதுக்கான கோரிக்கைகளும் வந்துகிட்டேதான் இருக்கு. அதுவும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பூர்வஞ்சல் மாநிலமும், குஜராத்ல இருந்து சௌராஷ்டிரா மாநிலமும், மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து விதர்பாவும், கர்நாடகால இருந்து குடகும், அசாம்ல இருந்து போடோலாம் அப்படின்ற மாநிலங்களாக பிரிக்கணும் சொல்லிட்டு அங்குள்ள மக்கள்கள் கோரிக்கையை முன்வச்சிட்டு வராங்க. அதனால மத்திய அரசுக்கு ஒரு மாநிலத்தை ரெண்டா பிரிப்பதற்கும் இல்லனா ரெண்டு மாநிலத்தை ஒன்னா சேர்த்து ஒரு மாநிலமா ஆக்குவதற்கும், எந்த ஒரு மாநிலத்தோட எல்லையை விரிவாக்குவதற்கும், எந்த ஒரு மாநிலத்தோட எல்லையை சுருக்குவதற்கும், எந்த ஒரு மாநிலத்தோட பகுதியை இணைக்கிறதுக்குமே அவங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கு. அப்படி நமக்கு ஒருவேளை சம்மதம் இல்லனா நாம உச்ச நீதிமன்றத்தை நாட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட மசோதாவை சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு அனுப்பி கருத்து கேட்காமல் இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு கருத்து கேட்க குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்காம இருந்தாலோ நாம உச்சநீதிமன்றத்தை நாட முடியும். அப்படி ஒருவேளை இது எல்லாமே கரெக்டா நடந்திருந்தால் உச்சநீதிமன்றத்தால எதுவுமே தலையிட முடியாது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் மகாராஷ்டிரால இருந்து குஜராத் பிரிக்கப்படும் போது இதே மாதிரியான வழக்குகள் உச்சநீதிமன்றத்துல தொடுக்கப்படுது. அப்ப இதே கருத்தை தான் உச்சநீதிமன்றமும் முன்வைக்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மாநிலத்தோட மக்களின் கருத்தை கேட்டுதான் எந்த ஒரு முடிவுமே எடுக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய ஒருமித்த கருத்தாவும் இருக்கும். எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நீங்க தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்க ஒத்துப்பீங்களா இல்லையான்னு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.